இப்பதான் இடையில எந்த கேப்மே விடாம ப்ராப்பரா இன்னொன்னு வந்து ப்ராப்பரா 1 hour கரெக்டா கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறது இப்பதான். எனக்கு இப்பவே எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பேசும்போது எனக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. எனக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஸோ அதாவது ஸோ நான் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி ஸோ நான் அதே சேம் பர்சன்ட்டா நான் போன்ல பேசுறதுக்கும் அதே பர்சன்ட்டா இன்னைக்கு நான் வந்து போன்ல பேசும்போதும் ஸோ நான் அவ்வளோ வந்து ஃப்ரீயா பேசுறது எனக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ அதை வந்து நான் இந்த ஒரு 2 இயர்ஸ்ல ஸோ அதான் நான் அதை ப்ராப்பரா பண்ணியிருந்தேன்னா இந்த இது இன்னைக்கு ரேஞ்சுக்கு நான் டோட்டலா அப்படியே ஒரு மாதிரி இருப்பேன். எனக்கு அதே சொல்றோம் நீங்க செய்யற ப்ராக்டிஸ தொடர்ந்து பண்ணா மட்டுமே நீங்க இம்ப்ரூவ் பண்ண பாக்க கண்டிப்பா. இதத்தான் நான் அழுது அழுது சொல்றோம் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்றான். வேற ஒண்ணு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் எல்லாருக்கும் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு அவ்வளோ அதான் அது இத்தனைக்கும் பாருங்க. இப்போ அதான் இப்போ லைக் ஒரு வந்து 25 days 50 நாள் கூட தொடல, ஒரு 12 days பண்ணிருக்கேன். எனக்கு பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஃப்ரீயா இருக்கு. ஸோ எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல, பயம் இல்ல, அப்படியே ரொம்ப கேஷுவலா பேசுறேன். பத்தி பேசுற ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இதே நீ இப்ப நீங்க எப்படி அந்த பேசுறீங்க இதே நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் தொடர்ந்து பண்ணேன், எனக்கு முன்னேற்றம் இருக்கு, எனக்கு இதை சொல்லணும்னு தோணுது. ஆனா இது வரைக்கும் நம்ம குரூப்ல யாருமே சொல்லல. அப்படின்னா என்ன நடக்குது நீங்களே புரிஞ்சுக்கணும். எப்ப இந்த குரூப்ல ஜாயின் பண்ணப்ப நான் சொல்லிப்பேன், நான் குரூப்ல அதை வீடியோவா போட்டேன். சரி யூடியூப்லயும் போட்டு வைப்போம், நான் போட்டு வச்சிருக்கேன் அதை. ஏன்னா நான் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு யாருமே தொடர்ந்து பண்றதில்ல. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஈஸியா லாக் பண்ணி போலாம். நீங்க இப்ப நீங்க எத்தனை மணிக்கு காலையில டெய்லி பண்றீங்களோ நான் அத்தனை மணிக்கு ஆன்லைன்ல வர்றேன்னு யாருமே வர மாட்டாங்க தெரியுமா. ஆமா ஆமா கண்டிப்பா. அதே நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம செய்யலன்றதா? எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், அவங்க விருப்பம்ட்டு நம்ம விட்டுறது. இப்ப நீங்க செஞ்ச மாதிரி தொடர்ந்து பண்ணவங்களுக்கு நிச்சயமா அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவாங்க. நிச்சயமா சொல்ல தோணும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தோணும். அதெல்லாம் இப்ப வரைக்கும் யாருமே ஷேர் பண்ணதில்லை நம்ம அந்த மாதிரி. இப்ப நீங்க ஷேர் பண்றீங்கன்னா நீங்க உணர்ந்திருக்கீங்க. நீங்க அத நான் ஒரு 2 வாரம் தொடர்ந்து கொண்டு வைக்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன நல்லா பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அது இதே இந்த பிராக்டிஸோட சக்சஸ். ஒரு ஸ்டாமர் இருக்கு ஷியோரா ஓகேவா, இதை விட வேற ஒரு விஷயம் எதுவுமே தேவையில்லை ஓகேவா. இத ப்ராப்பரா பண்ணாங்கன்னா அவங்களால சோ அந்த ஒரு வந்து மேக்சிமம் ஸ்டேஜ கண்டிப்பா அடைய முடியும். எனக்கு அது இப்போ அதான் சோ இப்போ எனக்கு அது இப்போ எனக்கு இப்போ பிராக்டிக்கலா எனக்கு அது புரியும் போது அத நானே அனுபவிக்கும் போது எனக்கு உண்மையிலே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஆரம்பிச்ச போசனாவே நம்ம இருந்தோம்னா ஓகே நம்ம தான் நடத்தணும்ன்ற போது நம்ம அதை கரெக்டா பண்ணிடுவோம். வெரி குட், அதே அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதனாலதான் நான் ஓகே சரி நம்ம தான் இதை ஆரம்பிக்கணும், நம்ம வந்து தவறாம பண்ணணும்னு
நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா போயிட்டு இருக்கேன். ஆமா, சோ இதுக்கப்புறம் அப்படியே அப்படியே பிக்சரா மார்னிங் 7 to 8 பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கணும், சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர், எனக்கு சந்தோஷம், நீங்க பேச எனக்கு சந்தோஷம். நீங்க பாட்டி தொடர்ந்து பண்ணுங்க, ஈஸியா நம்ம ஸ்டாமினா மீண்டு வந்துடலாம், சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்யூ ரொம்ப. ஓகே, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓகே, சந்தோஷம். ஓகே ஓகே, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.